தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் மிக கனமழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் மேலும் 3 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கூறியிருக்கிறது. திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இதுபோக கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. சென்னை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இரவிலிருந்து கனமழை தற்போது வரை நீடித்து வருகிறது. இந்த மழை மேலும் 3 மணி நேரத்திற்கு நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. தமிழகத்தில் தருமபுரி, வேலூர், ராணிப்பேட்டை, மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை உள்ளிட்ட 27 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக முன்னதாகவே வானிலை மையம் கூறியிருந்தது. அந்த வகையில் திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை போன்ற மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் இரவிலிருந்து கனமழை நீடித்து வருகிறது. அந்த வகையில் நுங்கம்பாக்கத்தில் 20 சென்டிமீட்டரும், வில்லிவாக்கத்தில் 19 சென்டிமீட்டரும், மீனம்பாக்கத்தில் 9 சென்டிமீட்டரும், எம்ஆர்சி நகரில் 15 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியிருக்கிறது. இதேபோல நந்தனத்தில் 15 சென்டிமீட்டரும், அண்ணா பல்கலைக்கழகத்தில் 14 சென்டிமீட்டரும், தரமணியில் 11 சென்டிமீட்டரும், தாம்பரத்தில் 5 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியிருக்கிறது. சென்னையில் பல இடங்களில் 10 சென்டிமீட்டருக்கும் மேல் மழை பொழிவு பதிவாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.